நேயர்களுக்கு வணக்கம் விஷ்ணு சகசிரநாமத்தின் நானூத்தி முப்பத்தி எட்டாவது திருநாமம் பூஹு என்பது பாண்டவர்கள் வனவாசத்திலே இருந்த காலம் அப்போது சௌகந்திகா என்ற ஒரு மலரை பற்றி திரௌபதி கேள்விப்பட்டாள் அதன் பெருமைகளையெல்லாம் அறிந்த திரௌபதிக்கு அந்த வாசனை மிக்க அந்த சௌகந்திகா மலரை தான் பெற வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டது தனக்காக யார் அந்த மலரை கொண்டு வருவார்கள் தன்னுடைய ஐந்து கணவன்மார்கள் ஆகிய பஞ்ச பாண்டவர்களுக்குள்ளே வலிமை மிக்கவன் பீமன் அதனால் திரௌபதி பீமனிடம் வந்தாள் தன்னுடைய விருப்பத்தை சொன்ன அந்த சௌகந்திகா மலர் அதை நான் பெற விரும்புகிறேன் நீங்கள் தான் பெற்றுத்தர வேண்டும் என்று பீமனிடம் வேண்டினாள் திரௌபதி பீமன் சொன்னான்னா திரௌபதி கவலைப்படாதே இந்த உலகத்திலேயே என்னை போல ஒரு பலசாலி கிடையாது நான் ஆயிரம் யானைகளின் வலிமை கொண்டவன் என் வலிமையால இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும் ஒரு பூவை கொண்டு வர முடியாதா அதனால் கண்டிப்பாக அந்த மலரை நான் கொண்டு வருகிறேன் என்று ஒரு செருக்கோடு பீமன் புறப்படுகிறான் அந்த சௌகந்திகா மலர் அது எங்கே இருக்கும் உள்ளிட்ட அந்த இடங்களை எல்லாம் அறிந்து கொண்டு அந்த பாதையை நோக்கி செல்கிறான் பீமன் போற வழியில பார்த்தா ஒரு வயதான குரங்கு படுத்திருந்ததும் பீமன் செல்லக்கூடிய அந்த பாதையை மறித்தபடி அந்த குரங்கு படுத்திருந்தது அந்த குரங்கை பார்த்த பீமன் சொன்னானா ஏ குரங்கே நகரு பீமன் வந்திருக்கேன் நான் போகணும் இப்பாட்டுக்கு இப்படி வழியிலே படுத்திருக்கிறாய் நகரு அப்படின்னா பீமன் அந்த குரங்கு அப்படியே வயதான குரங்கு தள்ளாமேல சொன்னதான் நான் ரொம்ப தளர்ச்சி அடைந்து களைத்து போய் இங்கே இழைப்பாறுவதற்காக படுத்திருக்கிறேன் என்னால் இப்போ ஒரு அடி கூட நகர முடியாது அசைய முடியாது அதனால் நீ வேணா என்னை தாண்டி போயிட அப்படின்னு தான் அந்த குரங்கு பீமன் சொன்னானா தாண்ட அளவில்யா இருக்க நீ ரொம்ப பெரிய வடிவத்தோடு இருக்கிறாய் உன்னை போய் தாண்டுவதாவது அப்படின்னா அப்போ அந்த குரங்கு சொன்னதான் இல்லை என்னுடைய வால் பகுதி இருக்கே அந்த வால் பகுதியை நீ தாண்டி போயிடலாமே அப்படின்னு அந்த குரங்கு அப்போ பீமன் சொன்னான் இல்லை வேண்டாம் உன்னை பார்த்தா வயசான குரங்கா இருக்க வயதானவர்களை நாம தாண்டி செல்லவே கூடாது எப்போதுமே ஒரு பெரியவர் யார் நம்மை விட பெரியவர் ஒருவர் வருகிறார் என்றால் அவர் வயதில் பெரியவராக இருக்கலாம் அறிவால் பெரியவராக இருக்கலாம் பண்பால் பெரியவராக இருக்கலாம் எப்படி பெரியவர்னாலும் நாம் கை கூப்பினோம் அவரை வணங்க வேண்டும் அவரை வலம் வர வேண்டும் அதாவது மொத்தமாக பிரதக்ஷணம்னு வரோமோ இல்லையோ அது கூட தேவையில்லை அட்லீஸ்ட் நாம டூவர்ட்ஸ் லெஃப்ட் கீப் லெப்ட்ன்னு நீங்க சொல்கிறார்கள் பாருங்கள் அவ்வாறு நாம் இடப்புறம் விலகி போய் அவர்கள் நமக்கு ரைட் சைடு வர மாதிரி நாம போயிட்டாலே அதுவே ஒரு பிரதக்ஷணம் என்ற வந்துடும் வந்துரும் தான் யாரோ ஒரு பெரியவர் வருகிறார் என்றால் பெரியோர்களுக்கு இடம் கொடுக்காதே என்பார்கள் இடம் கொடுக்காதேன்னா காலேஜில் இடம் கொடுக்காதே வீட்டில் இடம் கொடுக்காதேன்னு அர்த்தம் இல்லை நமக்கு இடப்புறம் அவர்கள் போகும்படியா பண்ணிடக்கூடாது நமக்கு வலப்புறத்திலே அவர்கள் செல்ல வேண்டும் நாம இடப்புறம் நோக்கி நகர்ந்து அப்படியே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பிரதட்சணம் விட்டாலும் கூட அதுவும் ஒரு வளம் வந்தது என்ற கணக்கிலே வந்துவிடும் என்பது பெரியோர்களுடைய வாக்கு அதனால் பீமன் அந்த விஷயம் தெரிஞ்ச அவன் சொல்கிறான் வயதான குரங்காக இருக்க ஒன்று போய் அந்த மாதிரி தாண்டி போவதுங்கிறது அவமரியாதை அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா உடனே அதை குரங்கு சொன்னான் சரி அப்போ என் வாழை லேசாக நகர்த்தி வச்சுடு ஏன்னா வால் பகுதியும் பாதி சாலையை அடைத்திருக்கிறது வால் பகுதியை நகர்த்தி வச்சுடு அதன் பின் நீ பாட்டுக்கும் உன் பாதையில் போயேன் அப்படின்னு சொன்னது அந்த குரங்கு பீமன் பார்த்தான் சே இந்த குரங்கின் வாலை நகர்த்துவதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய காரியமாக அந்த வாழை இரு கைகளாலும் பிடித்தான் அசைக்க பார்த்தான் ஒரு இன்ச்சு கூட ஒரு இம்மி அளவு கூட பீமனால் அந்த குரங்கின் வாழை அசைக்க முடியலை தன்னுடைய ஆயிரம் யானை பலம் மொத்தத்தையும் செலுத்தி பார்த்தான் அந்த குரங்கின் வாழை பீமனால் ஆட்டக்கூட முடியலை அப்போதான் பார்த்தான் குரங்கை பார்த்து கேட்டான் பீமன் நீ யார் அப்படின்னா குரங்கு திருப்பி பீமனை பார்த்து நீ யார் அப்படின்னு கேட்டது பீமன் சொன்னால் நான் பாண்டவர்களுள் ஒருவன் வாயு பகவானுடைய அருளாலே குந்தி தேவிக்கு பிறந்த மகன் என் பெயர் பீமன் அப்படின்னான் அப்போ அந்த குரங்கு சொன்னதான் தம்பி நான் தாட்டா உன் அண்ணன் அப்படின்னுது பீமன் பார்த்தான் திடீர்னு குரங்கு என்னை தம்பி என்கிறது எனக்கு அண்ணன் என்கிறதே நீங்கள் யார் அப்படின்னு பணிவோடு இப்போ பீமனுக்கு கர்வமெல்லாம் நீங்கி விட்டது திரௌபதியிட்ட கிட்ட கிளம்பும் போது அவ்வளோ செருக்கோடு கிளம்பினான் என்னை போல ஒரு பலசாலை உண்டா இது என்னமா பெரிய பூ பறித்து வருவதெல்லாம் எனக்கு ஒரு காரியமா என்று கிளம்பி அவன் இப்போது அந்த குரங்கை பார்த்து பணிவோடு நீங்கள் யாருன்னா அப்ப அந்த குரங்கு பதில் சொன்னது நீ வாயு பகவானுடைய அருளாலே குந்திக்கு பிறந்த மகன் நான் வாயுவின் அருளாலே உனக்கும் முன்பு அஞ்சனாதேவிக்கு பிறந்த மகன் நான் தான் ஆஞ்சநேயன் உன்னுடைய அண்ணன் ஏன்னா இவரும் வாயுபுத்திரன் அவரும் வாயு புத்திரன் நான் உனக்கு அண்ணன் நீ எனக்கு தம்பி என்று சொல்லி தன்னுடைய பிரம்மாண்டமான மிகப்பெரிய வடிவத்தை நீங்கள் நாம நாமக்கல் ஆஞ்சநேயர் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர்னு சேவிக்கிற மாதிரி இருக்கும் மிகப்பெரிய வடிவங்களோடு ஆஞ்சநேயர் நமக்கு காட்சி அளிக்கிறார் அப்படிப்பட்ட மிகப்பெரிய வடிவத்தோடு பீமன் முன்னே நின்றார் ஆஞ்சநேயர் அப்படியே பரவசம் அடைந்தான் பீமன் அண்ணான்னு சொல்லி ஆஞ்சநேயருடைய திருவடிகளிலே பீமன் விழுந்து வணங்கினான் அப்போ அனுமான் பீமனை பார்த்து சொன்னார் தம்பி நான் ரெண்டு விஷயத்துக்கு ஆதாண்டா உன்னை தேடி வந்தே நிற்போது உன் பாதையில் நான் ஏந்திரமாக இருந்தேன் முதல் விஷயம் உனக்கு கொஞ்சம் செருக்கு அதிகமாக இருந்தது பெரிய பலசாலி என் பலத்தால் பூவப்படிச்சுடுவேன் சொன்னேன் எப்போதுமே அதை செருக்கக்கூடாது பலம் இருக்கலாம் நமக்கு பலம் இருந்தாலும் அதை பகவான் கொடுத்தான் என்ற புரிதல் நமக்கு இருக்கணுமே இப்படி நானே பலசாலின்னு நினச்சிடக்கூடாது ஏன்னா நம்மை உள்ளிருந்து தாங்குபவன் பகவான் அவன் கொடுக்கக்கூடிய சக்தியினால தான் நாம் இதெல்லாம் பண்ணின்னு இருக்கோம் அதாவது நம்ம ஒரு பொருள் இரவலுக்கு இன்னூத்தெட்டை வாங்கியிருக்கோம் இரவலா இன்னூத்தெட்டைந்து வாங்கின பொருளை என்னதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய தப்பு அது தான் பகவான் ஏதோ போனா போகிறதுன்னு அவன் கருணையால் நமக்கு சக்தி கொடுத்து செயல்பட வைத்து கொண்டிருக்கிறான் அதை வைத்துக்கொண்டு ஏதோ நானே பெரிய பலசாலி நானே பெரிய அறிவாளி நானே திறமைசாலி என்று சொல்லலாமா இது அத்தனையும் பகவான் கொடுத்த பிச்சை என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பகவானிடத்திலே நாம் அடிபணிய வேண்டும் அதனால தான் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார் கற்றதனால் ஆய பயனின் கொள் வாலறிவன் நற்றால் தொழாரெனின் ஒருவன் இறைவனுடைய திருவடிகளை வணங்காவிட்டால் அவன் ஆயிரம் படிச்சு என்ன பிரயோஜனம் அதை கல்விக்கே பிரயோஜனம் இல்லாமல் போய் விடும் அப்போது தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய இடங்களில் நிற்க வேண்டிதான் அதை குறையா சொல்லல ஆனால் இறைவன் முன்னே தலைகுனிந்து நிற்க வேண்டும் நானே பெரிய பலசாலி நான் பெரியவன் இறைவன் முன்னாடி காட்டணும்னு நினைக்கக்கூடாது ஏன்னா உள்ளிருந்து தாங்குபவன் அவன் ஏன் ஒருவர் கடவுள் இல்லைங்கிற வார்த்தை சொன்னாலும் கூட அதற்கும் உள்ளிருந்து சக்தி கொடுக்குறவன் அதே கடவுள் தான் அப்போ அவன் கொடுக்கும் சக்தியை இரவல் வாங்கி கொண்டுதான் கடவுள் இல்லை என்று மறுத்து பேசுபவரும் பேசுகிறார் அதனால அனுமான் அவர் அந்த கர்வம் போகணும் அதுக்காகத்தான் உன் முன்னே வந்தேன் ரெண்டாவது நீ இப்போது செல்கிறாயே ஒரு பாதை சவுகந்தி காமலரை நோக்கி இது தேவர்கள் செல்லக்கூடிய பாதை இதுல மனிதர்கள் போகக்கூடாது போனால் ஆபத்து ஏற்படும் வேறு பாதையில் நானே உன்னை அழைத்துச் செல்கிறேன் அதற்காகத்தான் வந்தேன்னு அனுமான் சொல்லி பீமனை அந்த சௌகந்திகா மலர் இருக்கக்கூடிய அந்த குளத்தை நோக்கி வேறு பாதையிலே பாதுகாப்பான பாதையிலே அனுமானை அழைத்துச் சென்றார் அதுக்கப்புறம் அந்த குளத்தில் இருந்து சவுகந்திகா மலர்களை அனுமானை பீமனுக்கு பறித்தும் கொடுத்தார் அதை பீமன் பெற்றுக்கொண்டான் அவனுக்கு விடை கொடுத்து அனுப்பும்போது அனுமான் சொன்னாரா பீமா மீண்டும் சொல்கிறேன் மனதில் வைத்துக்கொள் அதாவது நாம் பலசாலி நீ பலசாலி இந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது உண்மையான பலசாலி யாருன்னா பகவான் தான் அவன்தான் பக் நமக்கு பலத்தை அருள்கிறார் ஏன்னா பீமா அனுமான் சொல்கிறார் நீ பலசாலின்னு நினைக்கிறது எவ்வளோ தப்புன்னு சொன்னேனோ அதே போலத்தான் நீ என்னையும் பலசாலின்னு நினச்சிடாத நான் பலசாலின்னு நினச்சாலும் அதே அளவு தப்பு தான் ஏன்னா உனக்கும் எனக்கும் எல்லாருக்குமே பலம் கொடுப்பவன் ஆதாரமாக இருப்பவன் தாங்கி பிடித்து நிற்பவன்கிறவன் நாராயணன் அதையினால் நம்மை தாங்கி நிற்பவன் நாராயணன் அவனால் தாங்கப்படுபவர் நாம் என்ற அந்த நன்றி உணர்வோடு நீ இருக்க வேண்டும் என்று சொன்ன அனுமான் மேலும் சொன்னாராம் பீமா கவலைப்படாதே பின்னாடி மகாபாரத போர் வரப்போகிறது அந்த போரிலே அர்ஜுனனுக்கு அனுமான் அனுகிரகம் என்ன வரலாறு நாம் ஏற்கனவே தனியா பார்த்துட்டோம் அதன்படி நான் அர்ஜுனனுடைய தேர்கொடியிலே இருப்பேன் இப்போ பீமனுக்கு ஒரு அனுகிரகம் என்றார் அது என்னன்னா பீமா நீ போர்க்களத்திலே சிங்கம் போல் முழக்கம் செய்வாய் அந்த சிங்கம் போலே நீ முழக்கம் செய்யும் வேளையிலெல்லாம் நானும் உன்னோடு சேர்ந்து முழங்குவேன் நாம் இருவரும் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த முழக்கமானது தான் மகாபாரத போர்க்களத்திலே பீமன் எப்போது முழங்கினாலும் அனுமானும் அவனோடு சேர்ந்து அந்த குடி அர்ஜுனனுடைய இருந்து முழங்குவாராம் நம் இருவருடைய அந்த இணைந்த முழக்கம் என்பது நம்முடைய பாண்டவசேனைக்கு பலத்தையும் கௌரவ சேனைக்கு பயத்தையும் உண்டாக்கும் அப்படி நான் முழங்கி உன்னோடு இருந்து உன்னை காத்தருள்வேன் என்று பீமனுக்கு அபயம் அளித்து அனுப்பி வைக்கிறார் அனுமான் அதன்பின் பீமன் அந்த சௌகந்திகாமலரை கொண்டு வந்து திரௌபதியிடம் சேர்த்தான் என்பது வரலாறு இந்த வரலாற்றை பாலகவி ஸ்ரீ உவே சுந்தரராஜன் சுவாமி அவருடைய ஹனுமத் பஞ்சாசத் என்ற துதியிலே அற்புதமாக பாடியிருக்கிறார் இது மகாபாரதத்திலும் காண்கிறோம் ஹனுமத் பஞ்சாசத் என்ற துதி அதற்கு வந்து அடியன்தான் தமிழ் விளக்க உரையும் எழுதினேன் அது அடியனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சார் சுவாமியினுடைய திருத்தமையனார் அண்ணன் டாக்டர் சுந்தரராஜன் ஐஏஎஸ் அவர்கள் அவர்கள் இயற்றிய ஹனுமத் பஞ்சாசத் என்ற துதி அதிலே இந்த வரலாற்றை ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கிறார் पुष्पं सौगन्धिकाक्यं हिमगिरिविपिने कृष्णया प्रार्थितं यत् भ्रात्रे भीमाय तस्मै तदवचय कृतेः काम्यया भ्राम्यते प्राक् सन्दर्श्यानुग्रहं यो व्यतरदपहरन् स्कन्दयोरस्य गन्धं गन्धं संसारबन्धप्रथमपहरतात् गन्धवाहात्मजो नः एव अनुमानै तुदिकर ஏன்னா நான் இமயமலையினுடைய தாழ்வரையிலே உள்ள அந்த திரௌபதி விருப்பப்பட்ட சௌகந்திகா மலரை பீமன் பறிக்கச் சென்ற போது அவனை தடுத்து அவனுக்கு வழியும் காட்டி மலர்களையும் பறித்து கொடுத்து அந்த வாசனை மிக்க மலரை கொடுத்த அந்த அனுமான் ஆஞ்சநேயர் நமக்கு பிறவிப்பிணியின் வாசனை சம்சார வாசனை என்று சொல்வார்கள் இந்த உலகியல் வாசனைகள் எதுவுமே நம்மை அண்டாதபடி பக்தியின் வாசனை மட்டுமே நமக்கு இருக்கும்படி இந்த வாசனை பூவை அருளிய அனுமான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் என்று இந்த துதியிலே பிரார்த்தித்து ஸ்லோகமும் அருளி இருக்கிறார் நாள எதுக்கு இத்தனையும் பார்த்தோம்னா அப்போ அனுமான் அவர் உணர்த்திய விஷயம் என்ன நானே பலசாலி என்று நாம் நினைத்து விடவே கூடாது நம்மை உள்ளிருந்து தாங்குபவன் பகவான் நமக்கு வலிமை கொடுப்பவன் பகவான் இதை உணர்த்த தான் இன்னிக்கும் பாருங்கள் இன்னும் பல இடங்கள்ல ஹனுமான் சௌகந்திகா புஷ்பம் ஏந்திய ஹனுமானாகவே காட்சியளிக்கிறார் முக்கியமாக நாச்சியார் கோவில் என்ற திவ்ய தேசம் கும்பகோணத்துக்கு அருகிலே உள்ளது அங்கே ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி கல்கருடன் இருக்கக்கூடிய திருத்தலம் நீங்கள் அறிவீர்கள் அதே நாச்சியார் கோவிலில் ஒரு சனீஸ்வரன் கோவில் உள்ளது அதற்கு எதிரே சௌகந்திகா ஹனுமானாகவே ஹனுமான் தரிசனம் தருகிறார் அந்த ஹனுமானை போய் தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷமான ஹனுமார் தன்னுடைய திருக்கையிலே சௌகந்திகா புஷ்பத்தை ஏந்தியபடியே பீமனுக்கு எந்த பூவை கொடுத்தாரோ அந்த பூவை தன்னுடைய கையில் ஏந்தி அதை பீமனுக்கு வழங்கக்கூடிய அந்த நிலையிலேயே அங்கே ஹனுமான் நமக்கு காட்சி அளிக்கிறார் ஏன் அந்த கோலத்தில் இருக்கார்னா அவர் நமக்கு உணர்த்துறார் பவர் இதை சௌகந்திகா புஷ்பம் இதை பறிக்க வந்த பீமனுக்கு நான் உணர்த்திய விஷயம் என்ன நாம் பலசாலின்னு நினைக்காத உன்னை உள்ளே இருந்து தாங்குபவன் பகவான் என்று புரிந்து கொள் என்று சொன்னார் அல்லவா அந்த தத்துவத்தை நமக்கும் உணர்த்துகிறார் நாமே பலசாலி நாமே எல்லாம் வல்லவர் என்று நினைச்சிடவே கூடாது நம்மையும் உள்ளிருந்து தாங்குபவன் பகவான் அதை உணர்த்தத்தான் அந்த சௌகந்திகா புஷ்பத்தை கையில் தாங்குகிறார் ஹனுமான் என்னன்னா இந்த சௌகந்திகா பூவை நான் தாங்கி கொண்டிருக்கிறேன் என்றால் என்னையும் சேர்த்து இந்த சௌகந்திகா புஷ்பத்தையும் சேர்த்து உள்ளிருந்து உண்மையில் தாங்குபவன் நாராயணன் என்பதை உணர்த்துகிறார் ஹனுமான் அப்படி எல்லாவற்றையும் தாங்குபவனாக பகவான் விளங்குகிறார் அதனால தான் அவன் பூஹு என்று அழைக்கப்படுகிறான் இந்த இடத்துல பூகு என்றால் அனைத்தையும் தாங்குபவர் என்று பொருள் நம்ம பார்த்தோம் அல்லவா நானூற்றி முப்பத்தாறாவது திருநாமத்தில் இருந்து நானூத்தி நாற்பத்தைந்தாவது திருநாமம் வரை அந்த பத்து திருநாமங்களும் விண்வெளியிலே சிம்சுமார சக்கரம் என்னும் உடும்பு வடிவிலான நட்சத்திர மண்டல வடிவில் இருக்கும் பகவானுடைய பெருமைகளை சொல்கின்றன அவருக்கு எல்லாம் தாங்குபவர்ங்கிறது எப்படி பொருந்தும் அப்படின்னா பராசரபற்ற விளக்க உரை வழங்குகிறார் ஔத்தானபாதி சம்பந்தாத் சர்வாதாரதையா ததா பவதீதி பூ பிரோக்தான் பக்தானாம் பூதிதோ மது மனுகு என்று பராசரபற்ற விளக்க உரை வழங்கியுள்ளார் என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது துருவ நட்சத்திரம் துருவஸ்தானம் என்று சொல்கிறோம் அல்லவா அதை பற்றி ஏற்கனவே நாம் ஐந்து திருநாமங்கள் முன்னூற்றி எண்பத்தாறுலேருந்து முன்னூற்றி தொண்ணூறு வரை பார்த்தோம் அதில் என்ன பார்த்தோன்னா துருவம் துருவ நட்சத்திரம் த்ருவ பதவி என்பது தான் ஆதார மையமாக ஆங்கிலத்திலே ஆக்சிஸ் என்று சொல்வார்கள் அந்த ஆக்சிஸாக மையத்தில் அந்த துருவ பதவி என்பது உள்ளது அந்த துருவ மண்டலத்தோடு கட்டப்பட்டு தான் நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் சுற்றி வருகின்றன என்று பார்த்தோம் அல்லவா ஆக மற்ற நட்சத்திரங்களுக்கும் கோள்களுக்கும் ஒரு ஆதார மையமாக இருப்பது எதுனா அந்த துருவஸ்தானம் அந்த துருவ நட்சத்திரமே இந்த சிம்சுமார சக்கரத்தின் வால் பகுதியாக இருக்குது அப்போது மற்ற நட்சத்திரங்களையும் மற்ற கிரகங்களையும் தனக்கு ஆக்சிஸாக மத்தியில் இருந்து தன்னுடைய கட்டுப்பாட்டிலே தாங்குவது என்பது துருவ நட்சத்திரம் அந்த துருவ நட்சத்திரத்தையே தனக்கு வால்பகுதியாக கொண்டு அதை தாங்கி நிற்பது யாருன்னா பெருமாளுடைய வடிவமான சிம்சுமார சக்கரம் அப்போ மற்றதை தாங்குவது துருவ நட்சத்திரம் துருவ நட்சத்திரத்தையே வால்பகுதியாக கொண்டு தாங்குவது சிம்சுமார சக்கரம்னா அப்போ அனைத்தையும் தாங்குபவன் பகவான்கிறதை உணர் உணர்கிறோம் அல்லவா அதை எவ்வளோ சிம்பாலிக்காக பகவான் உணர்த்தியிருக்கான்னு பார்க்கணும் என்னென்னா இந்த சரீரம் நாம் வெளியே பார்க்கிறோம் இந்த சரீரத்தை எது தாங்குகிறதுனா உள்ளே இருக்கும் ஜீவாத்மா தாங்குகிறது ஆனால் இந்த சரீரம் உள்ளிருக்கும் ஜீவாத்மா ரெண்டையும் சேர்த்து ஜீவாத்மாவுக்குள்ளே அந்தராத்மாவாக இருக்கும் பரமாத்மாவான நாராயணன் தாங்குகிறான் அதை உணர்த்த என்ன பண்ணுறான் வெளியில் இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸ் இதற்கு ஆதார மையமாக இருப்பது துருவ நட்சத்திரம் அந்த துருவ நட்சத்திரத்துக்கும் ஆதாரமயமாக இருந்து தாங்குவது இது நான் சுமார சக்கரம் அப்ப அனைத்தையும் தாங்குபவன் அவனே அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பறந்துடன் என்றெல்லாம் ஆழ்வாரும் பாடியிருக்கிறார் அதனால அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பதாலே ஆதார மையம்னு சொல்லக்கூடிய துருவ நட்சத்திரத்தையும் தனக்கு வாழ் கொண்டு அதையும் தாங்கி நிற்பதாலே அனைத்துக்கும் ஆதாரமானவர் பூஹு என்று சிம்சுமார வடிவிலான பகவான் அழைக்கப்படுகிறார் அதுதான் சகசிரநாமத்தின் நானூத்தி முப்பத்தெட்டாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து புவே நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் பூஹு என்பது எழுவாய் அவனுக்கு வணக்கம் நான்காம் வேற்றுமையிலே புவே நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த சிம்சுமார பகவான் நம்மையும் வாழ்க்கை முழுக்க தாங்கி பிடித்து அனைத்து நன்மைகளையும் அருள்வான் நன்றி வணக்கம்